திவாகர் கால மூந்து மந்திரி டாக்டர் விஜயபாஸ்கர் அவர் டாக்டரும் மாட்டு டாக்டரும் அந்த மாட்டு டாக்டர் யாருடைய தெய்வான் மந்திரியானார் சுதாகர் திவாகர் உதயகுமார் டாக்டர் வெங்கடேசன் காலை குடித்து மந்திரியார் அவர் சொல்லுவதுதான் கேட்பார் நான் கேட்கிறேன் யாராவது உழைத்த தொண்டனை இவர்கள் பரிந்துரை செய்திருக்கிறார்களா யாரையாவது உழைத்தவனை ஆனால் ஊரடித்து உலையில போடுகிறவர்கள் எல்லாம் பரிந்துரை செய்திருக்கிறார் 2011 அம்மா எனக்கு எம்எல்ஏ பதவி கொடுத்தார் நான் இந்த பகுதியெல்லாம் பிரச்சாரத்தை முடித்து போய் ஒரு பகுதியிலே உட்கார்ந்து போட்டிருக்கிறேன் எனக்கு தொலைபேசி வருது அம்மா உன்னை அழைக்கிறார் நான் ஏதோ அம்மா அழைக்கிறாரே என்று சொல்லி போனா மது நீ வாபஸ் வாங்கிக்க வேண்டாம் எதற்காக நான் பக்கத்துல சசிகள் அடிக்குது முடிஞ்சுங்க எத்தனை உழைக்க நண்பர்களே உங்களுக்கு தெரியும் 91 முதல் 96 வரையிலும் வீதி வீதியாக வந்து எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளராக இருந்த போட்டு இந்த எழில் நகர் பகுதிக்கு டிரான்ஸ்பார்மர்களை உருவாக்கி கொடுத்தேன் லைட்டுகளை போட்டேன் ரோடுகளை போட்டேன் குடி தட்டில் கொடுத்தேன் நான் செய்ததெல்லாம் சொல்லிக் கொண்டு போனால் ஒரு நாள் போனால் அவ்வளவு சாதனைகளை இந்த பகுதியிலே செய்திருக்கிறேன் இதெல்லாம் நான் செய்ததை சொல்லியிருக்கிறேன் ஆனால் இவர் அந்நியத்தனாவுடைய மோசடி கேஸில் சிறை சென்றார் உண்மையிலே சட்டப்படி நிபந்தனையின் அருகிறேன் நான் ஏன் சொல்றேன் நண்பர்களே நல்லவன் பின்னாலே நான் இருக்கிறேன் கெட்டவர் பின்னாலே அவர்கள் நல்லவர் கேட்டவன் சின்னத்திற்கு ஓட்டடி மின்கம்பம் இரட்ட வழக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அண்ணனை பேசும்படி கேட்டு அம்மா அவர்கள் ஆட்சியினுடைய அதிகாரத்தில் எந்த ஒரு குடும்பத்தினுடைய தலையீடும் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் 2011 சசிகலா அவர்கள் குடும்பத்தினர் அனைவரையும் வீட்டை வச்சு வெளியேற்றினார்கள் ஆனால் மீண்டும் 4 மாதத்திற்கு பின்னால் திருமதி சசிகலா அவர்கள் தன் கைப்படவே மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் சதி செய்தது எனக்கு இப்பொழுதுதான் தெரிந்திருக்கிறது ஆகவே நான் இனிமேல் அரசியலில் ஈடுபட மாட்டேன் நாடாளுமன்ற உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினராக கட்சியில் எந்த பொறுப்புக்கும் வரமாட்டேன் என்று மாண்புகள் அம்மா அவர்களுக்கு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து மாண்புகள் அம்மா அவர்களை மட்டும் தன் உதவியாளராக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆனால் அவரோடு நீக்கப்பட்ட 16 பேர்களையும் மாண்புகள் அம்மா அவர்கள் அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கி வைத்தவர் மாண்புகள் அம்மா அவர்கள் மரணமடைய வரை யாரையும் உறுப்பினராக கூட மாண்புகள் அம்மா அவர்கள் சேர்த்துள்ளார் அதிலும் இன்றைக்கு வேட்பாளராக போட்டியதனை டிடிவி தினகரன் 2007 அவர் ராஜ்யசபா உறுப்பினர் பெரியவளத்தான் தங்கியிருந்தார் பெரியவளத்தான் தங்கியிருந்தார் மாண்புகள் அம்மா அவர்கள் கூப்பிட்டு தம்பி இங்க வா நீ செஞ்சதெல்லாம் அரசியலாம் போதும் உன்னை பத்தி நல்லா நான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அரசியலை தலையிடக்கூடாது நாடாளுமன்ற கூட்டங்களை கலந்து கொள்ளக்கூடாது உறுப்பினராக அவர் சேர்க்கப்படுகிறாரா மாலையில் கலக்கக்கூடிய துணை பொதுச் செயலாளர் இதைத்தான் நாங்கள் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணாதிரட முன்னேற்ற கழகம் யாருடைய கைக்குள்ளும் குடும்பத்தினுடைய கைக்குள்ளும் கவலைகரம் செய்கின்ற இன்றைக்கு ஒரு துப்பாக்கிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது